ஆண்டவரும் இரட்சகுருமாகிய இசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள முடிவான நொடிகளுக்குள்ள நாம் வந்திருக்கின்றோம் வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆண்டவரே எந்த ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே நான் நினைத்தது நிறைவேறாமல் காணப்படுகிறதே ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆனால் இந்த வருஷமும் முடிய போகிறது ஆனால் வருஷத்துல ஒரு அற்புதத்தையும் நான் காணவில்லையே என்று வேதனையோடு சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க கத்தருடைய ஆவியானவர் இந்த நாளில நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணேனே ஜனங்கள் மத்தியில் தான் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க இருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அவருடைய நாமம் வழங்கப்பட்டு வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் அதிசயம் என்று வாழ்க்கை என்பது ஒரு யுத்த கலம்தான் வாழ்க்கையில் நன்மையான நேரங்களும் வரும் தீமையான நேரங்களும் வரும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பரபரப்பான ஒரு நேரங்களும் வரும் குதூகலமான ஒரு நேரங்களும் வரும் வாழ்க்கை என்பது கரடு முரடான பாதைகள் வழியாய் கடந்து போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம் என்று நான் சொன்னேன் இந்த யுத்த யுத்தக்களத்தில் நீங்களும் நானும் இந்த யுத்த பூமியில் ஒரு சிப்பாய்களாக சிப்பாயாக நாம் காணப்படுகிறோம் அணு தினமும் நம்ம வாழ்க்கையை போராடி போராடி மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னாக கடந்து செல்லுகிறான் ஒரு சிப்பாயி என்ன செய்கிறான் யுத்த காலத்தில் முன்பதாக நிற்கிறான் ராஜா பின்னாடி தான் நிற்பார் கமாண்டர் முன்னாடி நிற்பார் அங்கே காணப்படுகிற தளபதிகள் முன்னாடி இருப்பாங்க சிப்பாய்கள் அது கால்நடை வீரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க ஈட்டிகளை பிடித்து கேடகங்களை வைத்து கொண்டும் தலைச்சீராவை போட்டுக்கொண்டும் அவங்க முன்னாடி நிற்பாங்க இப்போ இவங்களுக்கு முன்னாடி கடந்து செல்ல வேண்டுமே ஆனால் இந்த யுத்த காலத்தில் எதிராளிகள் அதிகமாய் உண்டு இந்த எதிராளிகளை மேற்கொள்ளாமல் இவர்கள் முன்னாக செல்லவே முடியாது அப்போ எதிராளிகளை வீழ்த்தணும் எதிராளிகளை தோற்கடிக்கணும் எதிராளிகளை மேற்கொள்ளணும் அப்படி போனாதான் யுத்த காலத்தில் அவர்கள் ஜெயம் பெற முடியும் அந்த தேசத்தின் கொடிய உச்சி கம்புல பறக்க விட முடியும் இப்படிதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கிறது வாழ்க்கை என்பது யுத்த யுத்தக்களம் இந்த யுத்த காலத்தில் நாமும் ஒரு சிப்பாயாக சேனையில ஒரு மனிதனாக நாமும் இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில போராளிகள் உண்டு எதிராளிகள் உண்டு சத்ருக்கள் உண்டு போராடி ஜெயம் பெறுகிறது தான் நம்மளுடைய ஜெயமாய் காணப்படணும் ஈஸியாக நம்மளால் போய் கோல் அடிக்க முடியாது ஈஸியாக போய் சாதிக்க முடியாது ஈஸியாக எந்த ஒரு அற்புதத்தையோ ஆசிர்வாதத்தையோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற வேண்டுமே ஆனால் நம்ம யுத்த காலத்தில் நம்ம எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த யுத்த காலத்தில் நிற்கிற சிப்பாயை பார்த்திங்கன்னா கையில் ஈட்டியை வைத்திருப்பார் இல்லைன்னா பட்டயத்தை ஓங்கிக்கிட்டு நிற்பார் இல்ல ஒரு கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்பார் அவர் மார் கவசம் முன்னாடி அப்படியே அந்த ஆர்மரை போட்டுக்கொண்டு நிற்பார் தலையை பாதுகாக்கும்படியாக ஹெல்மெட்டை தலைச்சீராவை அவர் அணிந்து கொண்டு இருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சிப்பாயி அல்லது அந்த சேனையின் வீரன் அடி அடியாக எடுத்து வைத்து முன்னாக கடந்து செல்லணும் ஆனா எதிர்த்து வரப்போகிற போராளிய சத்ருவை சாத்தான அவன் எதிர்த்து மேற்கொள்ள வேண்டுமேயானால் நாம் சில காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்துல நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் மந்திரவாதிகளை நீங்க கவனிச்சு பாதுங்க அவங்க மாய ஜால வித்தைகளை செய்கிறவன் தான் மந்திரவாதி மந்திரவாதியினால அற்புதத்தை செய்ய முடியாது அதிசயத்தை செய்ய முடியாது நம்முடைய தேவனால் ஒருவரால் மாத்திரமே அதிசயத்தை செய்ய முடியும் அதைத்தான் சங்கீதக்காரன் உணர்ந்தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை ஒரு யுத்த காலமாகவே இருந்தது எப்பொழுதும் எதிராளிகள் எப்பொழுதும் எதிர்கட்சிக்காரர்கள் சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள் வேறு தேசத்தார் இவனுக்கு விரோதமாய் போராடுவார்கள் போதாததற்கு தன் சொந்த மாமனார் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே போராடினார் தன் சொந்த மனைவி தன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே போராடினார் அப்போ உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்பதற்கு தாவீதும் ஒரு எடுத்துக்காட்டாய் நிற்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள இருந்தவங்க தான் அவருக்கு சத்ருவாய் இருந்தாங்க அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம் நமக்கு நம்முடைய குடும்பத்தாரு தான் நம்ம வீட்டாரு தான் நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான் நமக்கு சத்ருவாய் நிற்பாங்க அப்ப இந்த சத்ருக்களாக இருக்கிறவர்களை நம்ம யுத்த காலத்துல நம்ம அனுதினமும் பார்க்க தான் வேணும் அனுதினமும் போராட தான் வேணும் அனுதினமோ அவர்களை நம்ம எதிர்கொள்ளத்தான் வேணும் அவர்களை மேற்கொள்ளத்தான் வேணும் அப்போ எப்படி மேற்கொள்ளுவது அற்புதத்தை எப்படி நம்ம பார்ப்பது தாவிதைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்காட்டாக வைத்து வாழ்க்கையில் எப்படி நம்ம போராட போகிறோம் வாழ்க்கையில் எப்படி நம்ம அதிசயங்களை போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே நாம் எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு முடிவு கட்டம் என்ன என்று பார்த்தீங்கன்னா முடிவில் கோல் அடிக்கணும் முடிவில் ஜெயத்தை பெறணும் முடிவில் லக்க அடைந்துடணும் அதுக்கு தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் பவுல் அடிகளார் தன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறாரு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை நான் முடித்தேன் வாழ்க்கையில் ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் எப்படி ஓடி முடிக்க போகிறோம் தப்பு தப்பா ஓடி முடிக்க போகிறோமா தவறாய் ஓடி முடிக்க போகிறோமா ஏதாவது எக்கு தெக்கா நம்ம செய்து தில்லு முள்ளு செய்து நம்ம வாழ்க்கையை முடிக்க போகிறோமா கோல் அடிக்க போகிறோமா அது முக்கியம் இதை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் நீதியான பாதையில போய் நம்ம வாழ்க்கையில லக்க அடைஞ்சிட்டோன்னா நமக்கு ஜீவன் உள்ள நித்திய கிரீடமோ நித்திய பரலோகமோ நமக்கு காத்திருக்கும் அடைகிறதற்கு ஒரு யுத்த களம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் எப்படி போராடுகிறோம் எப்படி நாம் ஜெயம் எடுக்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தியம் ஒரு சராசரியான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதன் ஒரு சிப்பாயோடு கூட ஒப்பிடும்படியாக நான் இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் தாவிதுடைய வாழ்க்கை பாருங்க அவன் ஒரு ஆயனாக ஒரு ஆட்டு மேய்ப்பனாக காட்டுக்குள்ள மேய்த்து கொண்டு சிங்கத்திற்கும் கரடிக்கும் விரோதமாய் போராடி தன் ஆடுகளை பாதுகாத்து கொண்டு தான் ஒரு சின்ன வாலிப தம்பி ஆனால் இந்த வாலிப பையனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு பெரிய அதிசயம் நடந்துச்சு அந்த அற்புதம் ஒரு நொடி பொழுதுல வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாற்றிட்டு அவன் அதை சற்றும் யோசிக்காம அவன் தன் வாழ்க்கையில முன்னேறி செல்ல விரும்புகிறான் அவன் சாதாரணமான ஒரு மனுஷன் தான் ஆடுகளுக்கு பின்னாக போன தாவிது ஆனால் இப்போ ராஜாவாய் அற்புதத்தை தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொண்டான் எப்படி எப்படி பெற்றுக்கொண்டான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி தாவிது அவனுக்கு எதிராளியாய் இருந்த கோலியாத்தை அவனுக்கு எதிராளியாய் இருந்த சவுலை அவனுக்கு எதிராளியாய் இருந்த பெலிஸ்தியர்களை இன்னும் எத்தனையோ எத்தனையோ தேசத்தார் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாங்க ஒவ்வொருவரையும் வரையும் மேற்கொண்டு மேற்கொண்டு அவன் கடந்து சென்று லக்கை அடைந்தான் எப்படி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக அவன் இருந்தான் என்று பார்ப்போமே ஆனால் முதலாவது தாவிது செய்த காரியம் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறாரு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை நான் வைத்து இருக்கிறேன் அவன் நம்பிக்கை அவன் கிரீடத்தின் மேலே இல்லை அவன் சிங்காசனத்தின் மேலே இல்லை அவன் பண மேலே இல்லை அவனுடைய ஞானத்தில் இல்ல அவனுக்கு இருந்த ஆட்கள் பலத்தின் மேலே இல்லை பணத்திலோ சம்பத்திலோ தாவீது உடைய பலன் இல்லை அவனுடைய பலன் தேவன் மேலே இருந்தது ஆண்டவர் மேலே அவன் நம்பிக்கையாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனை அண்டிக் எனக்கு நலமாய் இருந்தது அப்போ தாவீது ஒரு சராசரியான மனுஷனாய் இருந்தவன் கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி போகிறான் அல்லது மாறாக நான் இப்படி சொல்லுவேன் கோலியா தாவீதுக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பெலிஸ்திய சேனையோடு வந்து எதிர்த்து நின்ற பொழுது தாவிது எப்படி இந்த ராட்சதனாகிய இந்த கோலியாத்தை மேற்கொண்டான் நம்ம வாழ்க்கையில கூட ராட்சத பிரச்சனைகள் வரும் ராட்சதமான காரியங்கள் பொல்லாப்புகள் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் ஏவிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நம்மளுடைய வாழ்க்கையில சுற்றி சுற்றி வருவான் எப்படியாவது நம்மளை கீழே விழத்தள்ளி விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு கர்ஜித்துக்கிட்டே வருவான் இந்த பிசாசை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் கோல் அடிக்க முடியாது வாழ்க்கையில் லக்க போய் சேர முடியாது ஆனா பிசாசை பார்க்காமல் தாவீது என்ன செய்தாரா இப்ப நம்ம பார்த்த வசனத்தின் படி எனக்கோ தேவன் மேல அண்டிக் கொள்ளுவதே நலமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தையோ ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்துல என்ன கைசு சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க அவருடைய நீதியை நம்ம தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இதை அழகாய் அறிந்து கொண்டார் புரிந்து கொண்டார் தாவிது அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தாவிது தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை தாவிது செய்தபடியினால் கத்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக தாவிதை தனக்கு சொந்தமானவனாக கத்தர் வைத்து கொண்டார் சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி நாலு ஒன்றில் பார்த்திங்கன்னா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறோம் உமது வாச ஸ்தலங்கள் எனக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களிலே சொல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது அப்போ உன்னுடைய மன விருப்பம் பாருங்களேன் தேவனை அண்டிக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த தாவிது செய்து கொண்டு இருந்தான் ஆயிரம் நாளை பார்க்கிலும் எங்கேயோ ஒரு இடத்துல சினிமா தியேட்டர்ல நான் நூறு நாள் படத்தையும் நூறு நாள் நான் போய் அங்கே கிடச்ச அந்த ரெண்டரை மணி நேரம் சந்தோஷத்தில் நான் குதூலமாக இருந்தேன் என்று சொல்லுகிறதை அவன் விரும்பாம அவன் சொல்லுகிறான் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில இருப்பதைக் காட்டிலோ உமது ஆலய பிரகாரங்களில தான் எனக்கு நல்லது என்று தாவிது அந்த வாலிப வயது துடுக்கான அந்த வயதிலேயே கர்த்தரை தேவனை அண்டிக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்போ தேவனை அண்டிக் கொண்டு தான் தேவன் என்ன செய்தார் அவனுடைய கூட பிறந்த மீதியான ஏழு பேரை பிரதர்ஸை செலக்ட் பண்ணாமல் எட்டாவது கடைக்குட்டியாகிய அதாவது கடைசி பிஸ்கட்னு சொல்லுவாங்க கடைசி பிஸ்கட்டாக இருந்த தாவீதை தெரிந்து தெரிந்தெடுத்தார் மீதியான ஏழு அவனுடைய மூத்த சகோதரர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்காததற்கு ஒரு காரணம் இதுதான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவனை அண்டிக் தாவீது இருந்தபடியினால் கர்த்தருடைய முகம் தாவீது மேலே பிரகாசித்தது தாவீது கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருந்தபடியினால் தேவனை அண்டிக் கொண்டான் அதனால தேவன் என்ன செய்தார் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நம்ம தேவனை அண்டிக் கொள்ளணும் இரண்டாவது காரியம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் போய் இவனோடே யுத்தம் பண்ணுவேன் என்று தாவிது ஒரு தீர்மானம் எடுத்தான் பிரச்சனை வரதான் செய்யும் போராட்டம் வரதான் செய்யும் ஆனா பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து ஒதுங்கி போகக்கூடாது போராட்டத்தை மேற்கொள்ளுகிறதற்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை நான் ஜெயம் பெறணும் வெற்றி பெறணும் அதை மோதணும் நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் தாவீது தாவீது என்ன செய்தான் அவன் திட்டமாய் தீர்மானம் செய்தான் ஐ வில் கோ அண்ட் ஃபைட் அகைன்ஸ் திஸ் கோலையாத் இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் நான் போய் யுத்தம் பண்ணுவேன் அவன் சொல்லி அனுப்புகிறான் ராஜாவுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் மனதில் ஒரு தீர்மானம் நீங்களும் நானும் பிரச்சனையை பார்த்த உடனே கலக்கம் அடைந்து விடுவோம் பிரச்சனையை பார்த்த உடனே பயந்து விடுவோம் பிரச்சனையை பார்த்தோன்னா ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் தாவிது என்ன செய்கிறாரு திட்டமாய் தீர்மானம் செய்தார் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை இந்த கோலியாத்து ஒரு பெரிய ராட்சதனா இவனுக்கு மேலே என்னுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவிது தீர்மானம் செய்தான் தீர்மானம் எடுத்த பிறகு திடநம்பிக்கையோடு நின்னா தீர்மானத்தோடு ஹி டுக் and டெசிஷன் அண்ட் ஆன் இட் அது மேலே அவன் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்குள்ள வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதிர்மறையாக தான் இருக்கும் தீர்மானம் எடுத்த பிறகு பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது முன்னோக்கி கடந்து போகணும் அதை மனதில் நம்ம வைக்கணும் பல தடைகள் வரும் பல குழப்பங்கள் வரும் நமக்குள்ள ஒரு பயம் வரும் நமக்குள்ள ஒரு திகில் உண்டாகும் அந்த பிரச்சனைய பார்க்கும் பொழுது அது தான் இருக்கும் அது நமக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு எதிர்மறையாக தான் இருக்கும் சாதகமாக இருக்காது நம்மளுடைய பெலவீனம் தலை மேல தூக்கிக்கிட்டு தெரியும் பல விதமான பிரச்சனைகள் பண பிரச்சனை சரீர பிரச்சனை குடும்பத்துல உள்ள சகல பிரச்சனையும் சேர்ந்து கொண்டு வந்து நிற்கும் சோம்பலின் ஆவி நமக்குள்ள ஆடும் அப்படியே நம்ம உயிர்ப்பிக்க முடியாத போல ஒண்ணுமே பண்ண முடியாத போல நம்மள அப்படியே படுக்க வைக்கும் எல்லா சூழ்நிலைகளும் தாவிதுக்கும் வந்திருக்கும் ஆனால் தாவிது ஒரு தீர்மானம் எடுத்த பிறகு அவர் அதில் நிலையாக நின்றார் என்னோ எத்தனையோ பேர் தாவிதை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க மட்டை தட்டிக்கிட்டே இருந்தாங்க உன்னால செய்ய முடியாது நீ சின்ன பையன் சவுல்ராஜா கூட அப்படிதான் தான் அவனுடைய சகோதரர்கள் அப்படிதான் சொன்னாங்க யாரெல்லாமோ டிஸ்கரேஜ் பண்ண போதும் தாவிது சொன்ன தீர்மானமான திட்டமாய் சொன்ன வார்த்தையில் அவன் தீர்மானமாய் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது தாவிது கண்ட அற்புதம் பெற்ற தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பெரும்படி தாவிது என்ன செய்தான் தெரியுமா மூன்றாவது ஒரு காரியம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் அவனுக்குள்ள பாருங்க இருந்த நம்பிக்கை யார் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் மேல அவனுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு சிங்கத்தின் வாய்க்கும் கரடியன் வாய்க்கும் தப்புவித்த என் தேவன் இந்த ராட்சதனாகிய கோலியாத்துடைய வாய்க்கும் அவனுடைய கைகளுக்கும் என்னை கர்த்தர் தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே நாப்பத்தி அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுகிறது அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீ கேடகத்தோடும் என்னிடத்துல நீ வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் நம்பிக்கையை ஈட்டி மேல வைக்கல பட்டயம் மேல வைக்கல ஆயுதங்கள் மேல வைக்கல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வைத்தவனாய் அவன் கடந்து வருகிறான் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை பார்த்தீங்கன்னா உன் சுயத்தின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நீ நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நீ நினைத்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் லீ நாட் அண்ட் டு தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் உன்னுடைய சுய விருப்பம் சுய நீதியில நீ சாய்ந்திடாத சார்ந்து போயிடாத உன் முழு இருதயத்தோடும் நீ கர்த்தரில் நீ நம்பிக்கையாக இரு அவர் என்ன செய்வாரா உன் வழிகளிலெல்லாம் அவரை நீ நினைக்கிறபடியினால் அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியில் தீர்மானமாய் நிற்பது மாத்திரமல்ல கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் வேதம் என்ன சொல்லுகிறதே மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாக்கும் பொழுது நம்ம எதை ஐ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்ட் இட் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நிச்சயமாய் அது உங்களுக்கு நடக்கும் என்பதில சாத்தியமான உண்மை இருக்கிறது அப்போ இது செய்ததை போல நானும் என் கர்த்தர் மேல நம்பிக்கையா விசுவாசமாய் நான் இருந்தா என் வாழ்க்கையில நான் அற்புதத்தை நான் காணுவேன் என்று சொல்லி தீர்மானமாய் இருங்க கடைசியாக நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன் இந்த ஒன்னு சாமிவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே தாவிது போனான் என்று சொல்லி பார்க்கின்றோம் அவன் ப்ரிப்பேர் ஆகிறான் அந்த பெலிஸ்தனை மேற்கொள்ளுகிறதற்கு அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை ஒரு மனநிலையில் ஒரு ப்ரிப்பரேஷன் செயல் நிறை நிலையில் ப்ரிப்பரேஷன் அநேகம் நினைக்கிறாங்க நான் ஜெபித்துட்டால் தானாகவே நடந்துவிடும் என்று அஃப்கோர்ஸ் அநேக காரியம் நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்திடுறாரு ஆனால் எல்லாமே அப்படி நடந்துருமா ஒரு சின்ன வயசில் ஒரு ஒரு டிவியில் நான் பார்த்து கொண்டு இருந்த பொழுது வாய ஒரு ராட்சதன் வாயை திறக்கிறான் லட்டு எல்லாம் வாய்க்குள்ளே தானாக உள்ள போகுதான் அவன் கையால் லட்டை எடுத்து வாயில் சாப்பிடல நூற்றுக்கணக்கான லட்டு வாய்க்குள்ளே போகுதான் இதெல்லாம் சினிமாவில் காண்பிக்கிற ஜிமிக்ஸு ஆனால் நிஜமான வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்யணும் நம்ம தான் கையை போட்டு நம்ம தான் எடுக்கணும் நம்ம தான் வாயில வச்சாதான் அதை கடித்து விழுங்கி அது ஜீரணமாகிறது வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான் அப்போ அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் செய்வார் நன்மை நல்லது நிச்சயம் ஆனா நம்ம செய்ய வேண்டுமே முயற்சி செய்யணுமே அவன் கூழாங்கல்ல எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஐந்து கூழாங்கல்ல அவன் தெரிந்து எடுத்து மேய்ப்பர்களுக்கு உரியதான அந்த அடப்பையில் அவன் வைத்து விட்டு அதை எடுத்து கொண்டு போகிறான் கேத்தப்பல்டோட போகிறான் போய் அவன் ஆயுதத்தை நம்பல கர்த்தரை நம்பினான் அந்த கல் அவன் நம்பல கர்த்தரை நம்பினான் அந்த கூழாங்கல் அவன் நம்பல கர்த்தரை அவன் நம்பினா நம்பி இப்போ நாற்பத்தி ஒம்போதாவது வசனம் சொல்லுகிறது தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் வான்ஸ் ஃபார் ஆல் ஒரே ஷார்ட்டு இது மனிதனால சாத்தியமா நிச்சயமா சாத்தியம் கிடையாது கர்த்தரால மாத்திரம் தான் அவ்வளோ பெரிய ராட்சதன் எத்தனையோ அடி உயரம் அவ்வளோ திகிலை கொடுத்தவன் எத்தனையோ அந்த இஸ்ரேல் சேனைக்கு பயத்தை கொடுத்து கொண்டு இருந்தவன் சாதாரண ஒரு கூழாங்கல்ல நெற்றி பொட்டுல பட்டதுனால அவ விழுந்தான் என்றா அந்த கல்லினால கிடையாது தாவிதுடைய திறமையினால கிடையாது ஆனா கர்த்தருடைய ஞானத்தின் நீதியினால அது நடைபெற்றது அதற்கு தாவிது என்ன செய்தான் முயற்சி செய்தான் அவன் முயற்சி செய்ய நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒரு காரியத்துல நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த நம்ம இருக்கணும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் நம்ம அதுலயே போக்கஸ்டா இருக்கணும் அவன் முயற்சி செய்த பொழுது அது பொட்டுல நெத்தி பொட்டுல அடிச்சு அவன் கீழே விழுந்தான் அந்த நொடி பொழுதுல இருந்து தாவிதுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது யோசித்து பார்க்குறீங்களா ஒரே ஒரு அற்புதம்தான் கர்த்தர் தாவிதுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு தாவிது தன்னை ப்ரிப்பேர் பண்ணாம் முயற்சி செய்தான் கர்த்தரை நம்பினான் கர்த்தரை சார்ந்தான் கர்த்தரையே அண்டிக் கொண்டு இருந்தபடியினால் ஒரே 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 ஷார்ட்டு தாவிதுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது மெய்ப்பனாய் இருந்தவன் அங்கே தான் சவுலு சொல்லுகிறாரு பொன்னு சாமியில் பதினெட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் ஒரே செகண்ட் தான் ஐயா ஒரு மனுஷனுடைய த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கும் அற்புதங்களை தெய்வனிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் ஒரு நொடி பொழுது தான் முடிந்தது இந்த தாவிதுடைய வாழ்க்கையில் அதிகாரியாய் நின்னுட்டான் இப்போ அவனுக்கு கீழே தான் அவனுடைய ஏழு சகோதரர்களும் இருக்க முடியும் அவங்களாம் அதில் சோல்ஜர்ஸாக தான் இருந்தாங்க இப்போ இவன் அதிகாரியாக மாறிட்டான் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது சவுல் அவனை தாவிதை அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்திலே வைத்து கொண்டான் ராஜ மாளிகையான வாழ்க்கை தாவீதுக்கு அந்த நாளிலேயே நடைபெற்றது பிரியமானவர்களே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான் ஜனங்கள் எல்லாரும் பாடுகிறாங்க அழகாய் பாடுகிறாங்க சவுலு கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி ஒரு நொடி பொழுதுல ஜனங்களுக்கெல்லாம் பிரியமானவனாய் தாவிது மாறினான் யோனத்தானுடைய சால்வியை அவன் மேலே போத்திட்டு அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக யோனத்தானுடைய ஆவியும் தவிதுடைய ஆவியும் ஒன்றோடு ஒன்று கலந்தது சவுல் அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவனை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறான் இதை போலத்தான் உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை காண விரும்புகிறே நாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தாவி என இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் தகப்பனே இந்த ஆசிர்வாதமான வருஷத்திற்காக கத்திருக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறனா கத்தாவே உம்முடைய ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த நாலு உபதேசங்களுக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய வருஷத்திற்குள்ள நாங்கள் தீர்மானத்தோடு தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றே தீர்வோம் என்று தாவிதை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல வாழவும் கர்த்தர் மேல் அண்டிக்கொண்டு சார்ந்து ஜீவிக்கவோம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் ஓட ஜெயம் பெற கிறிஸ்து ஏசுவுக்குள்ள நிறைவாய் நாங்கள் அண்டவரை ஆரியங்களை சாதிக்க கதற்கருவை செய்வீராக இயேசுவின் வல்லமியுள்ள நாமத்தில் இந்த புதிய வருஷம் ஆசிர்வாதமாய் அமையட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய வருஷம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இதுவரையிலும் நடைபெறாத வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அதிசயங்களை இவர்கள் காணட்டும் அதிசயத்தின் தேவன் இவர்களோடு கூட இருந்து புதிய வருஷத்தை நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு விஞ்ஞாடு ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் விஞ்ஞாடு ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம் நான் ஸ்டாப் ரயில் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை தேசத்திற்காக ஊழியர்களுக்காக திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜபம் பங்கேற்பிற் விஞ்ஞாள் ஊழியங்கள் மந்தவழி பஸ் டிப்போ அருகில் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ டபுள் த்ரீ டபுள் த்ரீ என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்